ஐயனா, நீ வளர்ந்துட்டீன்றதுக்காக நான் வளர்த்து வச்ச மீசிய ஒட்ட வெட்டிவிட்டேன். நான் முறுக்க முடியாதுங்கிற தைரியத்துல நீ முறுக்கித் திரியா? இத பாரு, படிச்சவ பளிச்சுன்னு இருக்கிறாளேன்னு மனச அலப்பாய விட்டுறாத. இன்னைக்கு சேனையை வைக்க சொல்லுவேன், நாளைக்கு இவதான் என் பொண்டாட்டின்னு வந்து சொல்லுவேன். அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் கல்லு உலக்க மாதிரி நிப்பமா? பிச்சு பிச்சு எப்படி பேசாம? எனக்கு என்ன பயமா? என்னடா கட்டுனா ஐயனான கத்திக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறா. இவளை விட்டுப்பட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஜாட காட்டிக்கிட்டு திரிஞ்ச கண்ணன் வாண்டி விடுவா வாடுப்பா. நீ எதுக்கு சும்மா இருக்க? போய் கேளு. நீ அப்பதான் என்ன பயந்துகிட்டு என்னங்க திரு திருன்னு முழிக்கிறா? அவன் துணிய போட்டா பொம்மை கூட கம்பீர வந்துடும். இல்ல அதான் வந்திருக்கிட்ட பாறான். மாமா, உன்னை நினைச்சு எழுச்சி போயிட்டேன். என்ன கை விட்டுறது? வேணாரிலாயி, வேணா. இவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான். இவனை பத்தி என் மனசுக்குள்ள வேற ஒரு ஓட்டம் ஓடிக்கிருக்கு. வாடாண்டி, தாயா பிள்ளையா இருப்போம்டா. வேம்பு பிடிக்காதடா. நீ திமிர்லயே அழிய போறடா. நான் சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க லாரியில போங்க. சரி, ஆயில கீழ ஊத்தி வச்சிருப்பாங்க. பாத்துக்காரு. செவனாண்டி வண்டின்னு தெரிஞ்சே ஏறிருக்கேன். தெரிஞ்சுதான் ஏறின மாப்பிள்ள. யமன தலைமாட்டில வச்சுக்கிட்டு உன் பாட்டில ஒத்தையா தீர்றேன். யம இவன் தலைக்கு மேலதான் இல்ல. இன்னைக்கு என் ராசிக்கு தொட்டது தொடங்கும், என் ராசிக்கு கெட்டது விலகும். இது ஏழரை சனி இல்ல, 20 வருஷத்து சனி. இந்த ஐயனை கண்பட்டா சனி எனக்கே சனி விலகும். ஓட்டு மாப்பிள்ள, ஓட்டுருவோம். சிவனாண்டி, நீ காசுக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சவன். அந்த தப்ப மறைச்சு நீ செஞ்ச பாவத்துக்கு நான் எப்படி துணை இருப்பேன்? அன்னைக்கு நான் உன்ன காட்டி கொடுக்கலனா, உன்னை பார்த்து ஊர்ல இருக்கிற பயல்கள்லாம் அருவாள தூக்கி கொல கொல்லன்னு இறங்கியிருப்பான். அப்புறம் நம்ம சூரியகுடி சுடுகாடு ஆயிருக்கும்டா. நீ செஞ்ச குத்தத்துக்கு ஜெயில இருந்ததுல தப்பே இல்லடா. நீ செஞ்ச பாவத்தை இறக்கி வச்சுட்ட, போதும்டா. இனிமே அமைதியா வாழ்ற வழியை பாரு. இதுக்கு மேலையும் கொலவெறி பிடிச்சு என் பின்னால் அலையாத மாட்டேன். ஜெயில களி தின்னு கள்ள வச்சவன் நீளம் எல்லாத்தையும் மறந்துட்டு திரியத்துக்கு நான் ஒண்ணு நாதாரிப்பாயல்ல. வீம்பு பிடிச்சவன்
உன்னை விட மாட்டேன்டா. என்னடா எதுக்கு ஏன் அப்படி வெறிபிடிச்சு அலையிற? மலையோட மோதனம்னா நம்ம மண்டலப்பா உடையும். நீ உசுரோட வாழணும் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம்ல, உனக்காக நீயும் கொஞ்சம் ஆசைப்படுப்பா. அண்ணே சரியாட்டும். வாங்க வாங்க போடுறோம். கை நாட்டு போடுறோம். என்ன அவனை சொல்ல பண்ற? உன் பிரச்சனைக்கு நீதிமான் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். சொல்றான் பிரச்சனைய. ஐயா மாப்பிளைக்கு தங்கச்சிக்கு மூணு பிள்ளைய, மூணாவது உள்ள உன பிறக்கலன்னு சந்தேக படுறியா? உண்மை தெரிஞ்சாச்சா உயிர்ல கை நாட்டு பாப்போம். மனுஷனுக்கு சந்தேகம் வரக்கூடாதியா? சந்தேகங்கிறது பெரிய வியாதி. நீ என்ன செய்ற? இந்த கட்ட வரல கை நாட்டு வைக்கிறேன். நீ சொல்லுமா மூணாவது குழந்தை இவருக்கு பிறந்தது தாங்க. அகில் மாமா நம்ம பங்காளி என்னமோ ரொம்ப நல்லவன் தான், ஆனா அவன் மனசுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் ரெண்டு வருஷமா உயிர கையில குடிச்சு பட்டு இருக்கான். பேசாம நம்ம குழந்தைய உங்களை சத்தியம் ஆயிட்டு வச்சுக்கேன், அவன் சந்தேகம் தீர்ந்து போவோம். போய் சொல்ல முடியாதுல்ல. என்னடா சத்தியம் வாங்கினா சந்தோஷமா? சத்தியம் எல்லாம் வேண்டாங்க. அட சுமரதை, டேய் சூடத்தட்டை எடுத்துட்டு வா. பூஜா போன சூடத்தட்டை கொண்டு வா. இந்தாமா உன் குழந்தை வீட்டு மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது? ஐயா வேணாங்க ஐயா. சத்தியம் பண்ணுமா? இவன் ஆத்மா சாந்தி அடையன்னு சத்தியம் பண்ணுமா? நம்ம வாயிலிருந்து பையா வரக்கூடாது. சத்தியம் பண்ணு. இத பாருமா சாமி விஷயம், ரத்தம் கக்கி செத்து போக போற. உண்மையா மட்டும் சத்தியம் பண்ணு. சத்தியமா மூணாவது குழந்தை இவருக்கு பிறந்தது. அப்புறம் என்ன கணேசா எந்திரி? முத ரெண்டு குழந்தை தான் வேற ஒருத்தருக்கு பிறந்தது. இது ஒரு குடும்பமா?